ஹாய் சோ நான் தான் சிறுத பேசிட்டிருக்கேன். இந்த ஒரு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்னோட ஒரு சோலோ பெர்ஃபார்மன்ஸை பார்க்க போறீங்க. அதுவும் சும்மா வெறியா இருக்க போதே, ஃபயர் கேம்ப்லவே இருக்க போதே. அது எப்படி சொல்றதுனா, நாங்க பையனா ஒரு ஹீரோ ஸ்குவாடு, எங்களுக்கு ஆப்போசிட்டா ஒரு கிராண்ட் மாஸ்டர் ஸ்குவாட் வரப்போதே. எங்களுக்கு அந்த மேட்ச்க்குள்ளே போறப்பே தெரிஞ்சிச்சு இவங்க தான் கிராண்ட் மாஸ்டர் ஸ்குவாட்ன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த ஒரு கிராண்ட் மாஸ்டர் ஸ்குவாட நாலு பேருமே நான் சோலோ பீஸா இருந்து எப்படி தத்தளிச்சு அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அவங்கள தத்தளிக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இதுதான் அந்த மேட்ச். நாங்க நாலு பேருமே ஹீரோயிக் தான் நான் சொல்லிடுறேன். ஆனா அந்த ஒரு கிராண்ட் மாஸ்டர் ஸ்குவாடு சென்டர் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. நானும் ஜோனை பார்த்துட்டு சென்டர் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என் பையனா டிராகன் ஒய் இருக்கு. ஸோ ஸ்டார்டிங்க ஒருத்தன் பையனா அவன் டீம்ல பையனா மாட்டிக்குவான். ஸோ அவனை எப்படியே நான் பையனா இந்த இடத்துல அடிச்சிருவேன். நீ ஏன் தனியா வர ஸ்குவாடா அடிக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல பையனா நான் வந்து ஸ்குவாட பாத்தீங்கன்னா பெருசா கண்டுக்கல. ஏன்னா கிராண்ட் மாஸ்டர் மேட்ச் எல்லாம் போயிட்டே இருக்கப்ப நம்ம நாலு பேர் ஒன்னாடுண்டா ரேங்க் புஷ் பண்ணுண்டா அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. அதே ஹீரோயிக் மேட்ச் தானே, பாத்துக்கலாம் எவனா இருந்தாலும் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதே மாதிரி எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு. இவன் டீம்ல பையனா மூணு பேர் கிராண்ட் மாஸ்டர்ல இருந்தாங்க, ஒருத்த மட்டும் தான் ஹீரோயிக்கு. ஸோ இந்த ஸ்குவாட அடிக்கணும், அதுவும் சோலோவா அடிக்கணும் அப்படின்னு சொல்லி மைண்ட்ல இருந்துச்சு. அதே மாதிரி நான் பண்ணனா இல்லையா அப்படின்னு சொல்லி பாருங்க. இதுல என் டீம் மேட்ல அவங்க மூணு பேர் ஒன்னா தான் இருப்பாங்க. ஆனா நான் பாத்தீங்கன்னா தனா விட்டா ஒரு மாதிரி வந்து நான் வந்து தனியா வந்துட்டேன். இந்த இடத்துல நான் டெத் ஆனா கூட ஒரு கேவலம் தான், என்னோட சோலோ பீஸா போயிட்டு அடிக்கலாம்னு போனேன், இதுல அசிங்கப்பட்டு வந்துட்டே அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. எனக்கு என்னன்னா மைண்ட் செட் அந்த பக்கட்டும் ஒரு பக்கெட்டு, அதே மாதிரி இவங்களே அடிக்கணும் மேட்ச் நல்லா கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கெட்டு. அதே மாதிரியே நடக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி பாருங்க. கடைசியில பாப்பீங்க செம்மையா இருக்க போது ஒரு ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்டா. எனக்கே புரியல இந்த மாதிரி கூட நம்ம கேம் பிளே பண்ணலாமாடா சிறுத்தை அப்படிலாம் இருந்துச்சு. இந்த இடத்துல கூட பாருங்களேன், நான் படுத்திருந்து சுட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன பாத்தீங்கன்னா அவங்களால பையனை கண்டுபிடிக்க முடியல. ஸோ நான் இந்த இடத்துல இதுக்கப்புறமும் ரொம்ப நாள் நான் படுத்து தான் கேம் பிளே பண்ணிட்டு இருப்பேன். அவன் டீம்ல பையனா நான் இன்னொருத்தன பையனா முடிச்சிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சம்பவம் நடந்திருக்கும். அவன் டீம்ல ஒருத்தன் காண்டாயி என்னை கண்டுபிடிச்சி என்னை ரிவெஞ்ச் வேற எடுக்க வருவான். ஸோ அதையும் நீங்கள் பார்க்க தான் போறீங்க. இந்த இடத்துல அவங்க வந்து சென்டரில் பிடிச்சிடலாம். ஏன்னா அவங்க கிராண்ட் மாஸ்டர் தானே இருக்காங்க. சென்டர் பிடிச்சலாம், பக்கத்தில் வெண்டிங் மிஷின் இருக்கு, நல்ல ஒரு கேம் பிளே கொடுத்தான்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டான சென்டர் வீடை பிடிச்சாங்க. நான் வந்து இந்த ஒரு டவரை பிடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நான் படுத்துட்டு தான் பிளே பண்ணுறேனா, நான் எப்படி டேமேஜ் கொடுக்குறேன்னு மட்டும் பாருங்க. சும்மா அங்கிட்டு இங்கிட்டுன்னு சொல்லிட்டு எவ்வளோ எவ்வளோ டேமேஜ் போகுதுன்னு சொல்லிட்டு பாருங்க. எனக்கு இதுலேயே பையன் 5000 மேல டேமேஜ் வந்துடும் போல. நீங்களும் கேம் பிளே பண்றப்ப ரேங்க்டு மேட்ச்ல உங்களுக்கு பெருமுடா வந்தா ஹங்கர் சைலாம் ஜோன் வந்தா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி புல்லுலாம் எங்க எங்க இருக்கோ, கேம்ல புல்லுலாம் எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நீங்க படுத்துட்டு அடிக்கிறப்ப உங்களை பையனா எனிமியால பையனா கண்டே பிடிக்க முடியாது. ஸோ எனிமி பையனா எங்கடா எங்கடான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே தான் இருப்பான். நீங்க சைலன்சர் இந்த டிராகன் ஓயெல்லாம் வச்சிருந்தா அசால்ட்டா முடிச்சு தள்ளிட்டு போயிடலாம். அதே மாதிரி இந்த ரோடு கிரவுண்டு அந்த இடத்துல படுத்துக்கலாம் பிளே பண்ணிடாதீங்க. ஏன்னா ஓப்பனா தெரியும், சும்மா லைட்டா சுடுறப்ப உங்களுக்கு தலையிலே விழுந்துரும், ஹெட்ஷாட்டா விழுந்துரும். ஆனா நான் இப்ப பிளே பண்ற இடம் சேஃபான இடம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இடம்லாம் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பையனா அவனை மறுபடியும் நாக் பண்ணி ஹீல் பண்ணிட்டு வந்தவனை மறுபடியும் அவனை அடிக்கலாம்னு சொல்லி பார்க்குறப்ப உட்காந்து இந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணுவான். இப்போதான் பார்த்தா அவன் டீம்ல இவன் அவன் டீம்ல உள்ள பையனை என்ன கண்டுபிடிச்சிடுவான். இதுக்கப்புறம் தான் ரிவெஞ்சே எடுக்க வருவான். ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், நான் பையனா டவரை பிடிக்கிறேன். ஆனால் இந்த டவரை வந்து பிடிக்கவே கூடாது, மேக்ஸிமம் பையனா பிடிக்கக்கூடாது. ஆனால் உங்கள்கிட்ட அந்த ஒரு நைராகவும் நைரியாக ஒரு கேரக்டர் இருக்கும் தெரியுமா, ப்ளூ வால் போட்டாலும் ப்ளூ வாலே உடையா தெரியுமா, அந்த ஒரு கேரக்டர் ஸ்கில் எக்யூப் பண்ணி வச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் இந்த டவரில் ப்ளே பண்ணலாம். முன்னாடி இருந்த ஃப்ரீ ஃபயர் டவர்லாம் செம்மையாக இருந்துச்சு, ஆனால் இப்போ இருக்கிறத பாருங்க நல்லாவே கேப் போட்டு வச்சிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு குளுவால் இருக்கிறப்ப நம்மளுக்கு வேணா பிரச்சனையே இல்லை. அசால்ட்டாக குளுவாலை போட்டுக்கிட்டாலே போதும். லெஃப்ட்டில் இந்த பக்கம் நான் ஒரு குளுவாலை போட்டேன்னு வைங்களேன், ஒன்றே பிரச்சனை இல்லை, சுற்றி அங்கிட்டு இங்கிட்டுன்னு அடிக்கலாம். ஸோ இப்போ பையனை நம்ம இதில் முடிச்சு விட்ருவோம். இப்போ மேலேயே அங்கிட்டு இங்கிட்டுன்னு இருக்காங்க, நம்ம பையனை இப்போ சென்ட்ரில் இருக்கும். இதுக்கப்புறம் அந்த டிராகனோட பவரை மட்டும் பாருங்கள், நான் மறுபடியும் டேமேஜ் கொடுக்குறேன்னா அவன் பையனை டென்ஷன் ஆகிட்டான் போல. இதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் ஒரு கார் இருக்குது பார்த்தீங்களா, லம்போகினி கார், இவனும் சோனியா வந்துருச்சு, இவனை முடிச்சு விட்ருவான். ஹெட் ஷாட் ஆகுது, பாடி ஷாட் அது வேறு என்னன்னு தெரியல. ஸோ மறுபடியும் அங்கே பாருங்க, அங்கேருந்து எனக்கு மினி லான்ச்சர்லாம் விட்டுக்கிட்டு இருக்கேன் அன்கார்லேருந்து. அந்த ஒரு லம்போகினி கார் இருந்துச்சு தெரியுமா, அதை வச்சு என்ன அடிக்க வரும். ஏன்னா அவனுக்கு ஒரு டென்ஷன் ஆச்சு, எவ்வளோ தடவை எங்களை சென்ட்ரிலேருந்து அடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவனையும் நம்ம பையனாக விடக்கூடாது, இவன் தப்பிச்சு போயிட்டான் போல. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து ரஷ் அடிப்பான். நானும் பார்க்குறேன், என்னமோ வந்து சட்டம் வந்த சத்தம் வந்த மாதிரியே இருந்துச்சு. டக்கு டக்குன்னு வந்து லம்போகினி கீழே போட்டு எண்ட வேணா ரஸ் அடிக்கிறான், நம்ம விட்டுவோமா, அழுத்தரா சிறுத்தா எவ்வளோ நேரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அழுத்தா சோனியா வந்துச்சு. இப்போ நான் விடலையே. ஸோ மேலேந்து வேறு அடிக்கிறான், ஐயே நீ எந்நேரம் டெத் ஆகி விட்டுருப்பாங்க, எப்படியே எண்ட பையனா ஹச்பி 280 HP இருக்கனால நான் பையனா அந்த தப்பிச்சேன். இல்லைனா 250 இருந்தால் கூட காலியாக இருப்பேன், 230 தான் காலியாக இருப்பேன், 280 இருக்கனால தப்பிச்சாச்சு. ஸோ அவனையும் முடிச்சு விட்டாச்சு. இந்த ஸ்குவாடே ஒரு பக்கெட் அலற விட்டான், அங்கிட்டு இங்கிட்டு டெத் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த பக்கெட்டு பாருங்க, இதுக்கப்புறம் டிராகன் ஓயோட பவரை மட்டும் என்னமா ஆகும்னு சொல்லிட்டு சும்மா மரத்துக்குள்ள அந்த செவத்துக்குள்ள புல்லட்டு போற மாதிரி மரத்துக்குள்ள அந்த செட்டிக்குள்ள அது என்ன சொல்றது அந்த லீஃபு மரத்துக்குள்ள போவோம். சிம்பிளா சொல்லாம மரத்துக்குள்ள புல்லட்டு போவோம். நானே ஷாக் ஆயிட்டேன். இந்த இடத்துல என் டீம்மேட்டு பையனா நான் கவர் கொடுத்துட்டேன். இப்போ மட்டும் பாருங்களேன் என்னமா ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு என் டீம்மேட்டு காலியாக, நான் இப்போதான் சோலோ பீஸா இருக்க போறேன், சோலோவா பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறேன்.
இந்த இடத்துல அந்த பக்கம் ஏறானா, சரி இவனை அழுத்தி பிடிப்போண்டா, ஒன் டேப்லாம் அடிக்கல, ரேங்கட் மேட்ச் வந்துட்டு அழுத்துவோண்டா அடிப்போண்டா அப்படிதான் என் மைண்ட்ல இருந்துச்சு. எப்படியோ பையன் அடிச்சு அங்கிட்டு கில் எடுத்தாச்சு. இங்க பாருங்க சும்மா மரத்துக்குள்ள அங்கிட்டு புல்லெட் போயிட்டு இருக்கு, அந்த லீஃபுக்குள்ளலாம் அங்கிட்டு புல்லெட் போகும் சும்மா ரெண்டு நாக்க ஆயிட்டாங்க, 100-100 டேமேஜ் போச்சு, ரெண்டு பேரும் காலி பண்ணியாச்சு. அவங்க யாரு என்ன எந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுருப்பாங்க அது எதுவுமே தெரியல, ஜஸ்ட் ஸ்கோப் பண்ணாம அடிச்சாமா அவ்வளவுதான். சோ இந்த இடத்துல பையன் இந்த பக்கம் ஒரு பக்கம் கில் வந்துகிட்டு இருக்கு, ரைட்ல ஒரு சோலோ பீஸ் இருந்தானே அவனையும் பார்க்கலாம்னு பார்த்தா கரெக்டா இந்த இடத்துல வந்துட்டான். இதுக்கப்புறம் என்ன நம்ம பூயா அடிங்க மட்டும் பாருங்க, பிளேஸ்மெண்ட் மட்டும் எடுக்க பாருங்க, ஏன்னா அப்பதான் பையனா நம்மளுக்கு வேணா மைனஸ் ஆகாது. ஸோ அதை பார்க்கணும். நீங்க ஒரு ரேங்க் புஷரா இருந்தா அட்டாகரா இருக்கீங்களா, நான் செத்தாலும் பரவாயில்ல கேம் என்டர்டைன்மெண்ட் மட்டும் தான் ஆடுறேன்னா நீங்க பாட்டு கூல ஆடுங்க. அதே மாதிரி ஒரு ரேங்க் புஷரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா ஒண்ணுமே இல்ல, டெத் ஆயிட்டா இந்த மாதிரி ஒரு டீமா நாலு பேர் இல்ல ஒரு ஆள் கண்டிப்பா காலி ஆயிடுவாங்க, மூணு பேருமே சேஃபான இடமா பார்த்து கொஞ்சம் பொறுமையா இருந்து ஓரத்துலேருந்தே பிளே பண்ணுங்க. லூட்டுக்கு எனிமி அடிக்கலாம் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காதிங்க. ஸோ அவ்வளவுதான் கைஸ், இந்த ஒரு வீடியோ பிடிச்சதா லைக் கொடுத்துங்க. பை 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 கைஸ், விக்ட்ரியாலா ஷோ யுவர் பெஸ்ட்.